கமிஷன் பிரிப்பதில் அடித்துக் கொண்ட உடன்பிறப்புகள். இணையம் முழுவதும் வைரலாகும் வீடியோ. ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரை நகராட்சி திமுக கூட்டணிக்கு 12 கவுன்சிலர்கள், அதிமுகவிற்கு 1 கவுன்சிலர், எஸ்டிபிஐ கட்சிக்கு 1 கவுன்சிலர் மற்றும் இதர 7 பேர் சுயேட்சை என மொத்தம் 21 கவுன்சிலர்கள் உள்ளனர். நகராட்சி தலைவராக திமுகவை சேர்ந்த சபானாஸ் ஆபிதா, துணைத் தலைவராக ஹமீது சுல்தான் ஆகியோர் பதவி வகித்து வருகின்றனர். கடந்த சில நாட்களுக்கு முன்பு 21 வார்டுக்கும் தெருவிளக்குகள் பொறுத்த 1.18 கோடி மதிப்பீட்டில் டெண்டர் விடப்பட்டு 3% கமிஷன் நகராட்சி தலைவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது. ஆனால் இந்த கமிஷன் தொகையை எதற்காக கவுன்சிலர்களுக்கெல்லாம் பிரித்து தரணும், அதெல்லாம் தர முடியாது என கூறி நகராட்சி தலைவரின் தங்கை ஹமீதா, நகராட்சி தலைவர் ஷபானா ஆபிதா ஆகியோர், அவரது சகோதரர் இஸ்திகா ஹசன் ஆகியோர் முன்னிலையில் நகரமன்ற அலுவலகத்தில் கவுன்சிலரிடம் ஆக்ரோஷமாக பேசி வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். அப்பொழுது அவர்கள் பேசும் பொழுது, இவ்வளவு செலவு பண்ணிவிட்டு பதவிக்கு வந்திருக்கோம், என்ன சும்மாவா வந்திருக்கோம், பணத்தை எல்லாம் யாருக்கும் பிரிச்சு கொடுக்க முடியாது, சொத்துக்களை எல்லாம் வித்துதான் 2 கோடி ரூபாய் கொடுத்து இந்த சீட்டு வாங்கியிருக்கோம், ஒவ்வொரு கவுன்சிலருக்கும் 10 முதல் 20 லட்சம் வரை பணம் கொடுத்து சேர்மேன் ஆகியிருக்கோம் என ஆவேசமாக பேசிய வீடியோ சமூக வலைதளத்தில் வேகமாக பரவி வருகின்றது. மேலும் அந்த வீடியோவில் நாத்தம் பிடிச்ச இந்த சேர்மேன் பதவிக்கு இவ்வளவு செலவழிச்சு வந்து உட்கார்ந்து பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கோம், பிச்சை எடுக்கிறதுக்கு எதுக்கு இங்க வரணும், காசை எதுக்கு பிரிச்சு கொடுக்கணும், யாருக்கு வேணும் இந்த நாத்த அரசியல், தலைமுறை தலைமுறையாக உட்கார்ந்து சாப்பிட சொத்து இருக்கு, இங்க 1000-1500 பங்கு போட்டுக்கிட்டு இருக்கணுமா என கூறுவது திமுக கவுன்சிலர்கள் மற்றும் சேர்மன் இடையே நடக்கும் அவலத்தை எடுத்து காட்டுவதாக அமைந்துள்ளது. இந்த வீடியோ தான் சமூக வலைதளங்களில் தற்பொழுது வைரலாக பரவி வருகின்றது. தமிழகத்தின் பல இடங்களில் மாநகராட்சி, நகராட்சி என பல பகுதிகளில் அங்கிருக்கும் கவுன்சிலர்கள் மற்றும் சேர்மன், மேயர் போன்றவர்கள் மத்தியில் இது போன்ற சர்ச்சைகள் ஏற்படுவதும், அது தொடர்ச்சியாக செய்தியாக வெளிவருவதும் அறிவாலய தலைமைக்கு தலைவலியை ஏற்படுத்தியுள்ளது. இன்னும் சில நாட்களில் தேர்தல் வரவிருக்கும் நிலையில் இப்படி கட்சியிலேயே அடித்துக் கொண்டிருப்பது நிச்சயம் திமுக அஸ்திவாரத்தையே ஆட்டம் காண வைத்துவிடும் எனவும் விமர்சனங்கள் எழுந்துள்ளது.